ஒரு பிரெஞ்சு வழக்கறிஞரும் அரசியல்வாதியுமான மரைன் லுபென் ஆகஸ்ட் 5, 1968 இல் பிறந்தார். அவர் 2012, 2017 மற்றும் 2022 இல் பிரான்சின் ஜனாதிபதியாக போட்டியிட்டார். அவர் முன்னாள் எஃப்என் துணைத் தலைவர் மரியன் மரேச்சலின் அத்தை மற்றும் முன்னாள் கட்சித் தலைவர் ஜீனின் இளைய மகள் ஆவார். அவளுக்கு 16 வயதாக இருந்தபோது அவளுடைய தாய் அவர்களை கைவிட்டார். 1987 இல் அவளுடைய பெற்றோர் விவாகரத்து செய்தனர். இந்த சம்பவத்தை அவர் தனது சுயசரிதையில் மிகவும் கொடூரமானது என்று விவரிக்கிறார். லார்பென் பாந்தியன் ஆசாஸ் பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்றார். 1992 இல் குற்றவியல் சட்டத்தில் டி மற்றும் 1991 இல் முதுகலை பட்டம் பெற்றார். அவர் பாரிஸ் பாயில் அனுமதிக்கப்பட்டு 6 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றினார். 1992 முதல் 1998 வரை அவர் அடிக்கடி ஒரு பொது பாதுகாவலராக பணியாற்றினார் மற்றும் பாரிஸின் 23வது மாவட்ட நீதிமன்றத்தின் குற்றவியல் அறையின் முன் தவறாமல் ஆஜரானார். 1998 இல் தேசிய முன்னணியின் சட்ட பிரிவில் சேர்வதற்கு முன்பு அவர் பாரிஸ் பார் உறுப்பினராக இருந்தார். 1986 இல் லுபென் எஃப்என் இல் சேர்ந்தார். 1972 இல் கட்சியை உருவாக்கியதில் இருந்து அவரது தந்தை கட்சித் தலைவராக பணியாற்றியவர். 2011 இல் புரூனோ கோல்னிஷை தோற்கடித்து 67.6% வாக்குகளுடன் எஃப்என் தலைமையை வென்ற பிறகு அவருக்கு பிறகு பதவியேற்றார். அவர் 2012 ஜனாதிபதி தேர்தலில் 17.9% வாக்குகளை பெற்றார். பிரான்சுவா ஹாலண்ட் மற்றும் நிக்கோலஸ் சார்க்கோசிக்கு பின்னால் 3வது இடத்தை பிடித்தார். 2017 தேர்தலில் அவர் 2வது ஜனாதிபதி பிரச்சாரத்தை தொடங்கினார். 21.3% வாக்குகளை பெற்று முதல் சுற்று வாக்களிப்பில் 2வது இடத்தை பிடித்தார். பின்னர் அவர் மையவாத கட்சியான என் மார்ச்சேயின் இம்மானுவேல் மக்ரோனை எதிர்கொண்டார். 2வது சுற்றில் சுமார் 33.9% வாக்குகளை பெற்றார். அவர் 2022 தேர்தலில் அதிகாரப்பூர்வமாக ஜனாதிபதி பதவிக்கு 3வது போட்டியிட்டார். அவர் தேர்தலின் முதல் சுற்றில் 2வது இடத்தை பிடித்தார். 2வது சுற்றில் மக்ரோனை எதிர்கொள்ளும் இடத்தை பெற்றார். ஆனால் இறுதியில் அவர் தோல்வியடைந்தார். லுபென் அதன் நற்பெயரை மேம்படுத்துவதற்காக த டெமோனிசே த நேஷனல் ஃப்ரண்ட் என்ற பிரச்சாரத்தை மேற்பார்வையிட்டார். இனவெறி, யூத எதிர்ப்பு அல்லது பேட்டனிசம் போன்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட உறுப்பினர்களின் மட்டுப்படுத்தப்பட்ட வெளியேற்றமும் இதில் அடங்கும். ஆகஸ்ட் 2015 இல் அவர் புதிய சர்ச்சைக்குரிய கூற்றுக்கள் பதிவு செய்ததற்காக தனது தந்தையை கட்சியிலிருந்து வெளியேற்றினார். லுபென் தனது கட்சியின் அதே வரலாற்று கொள்கைகளை இன்னும் பலமான குடியேற்ற எதிர்ப்பு, தேசியவாத மற்றும் பாதுகாப்புவாத நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தி கட்சியின் கொள்கை நிலைப்பாடுகளில் சிலவற்றை மென்மையாக்கிய போதிலும் ஓரின சேர்க்கைக்கு எதிரான அதன் எதிர்ப்பை திரும்பப் பெறுகிறார். நிபந்தனையற்ற கருக்கலைப்பு மற்றும் மரண தண்டனைக்கு அதன் ஆதரவு. இது பொருளாதார தேசியவாதத்தை ஆதரிக்கிறது, அரசாங்க தலையீட்டிற்கு ஆதரவாக உள்ளது மற்றும் பன்முகத்தன்மை மற்றும் உலகமயமாக்கலுக்கு விரோதமானது. லுபென் குடியேற்றத்தை தடுப்பதற்கும் சடங்கு படுகொலைகளை சட்டவிரோதமாக்குவதற்கும் விருத்த சேதனத்தை சட்டவிரோதமாக்குவதற்கும் ஆதரவாக இருக்கிறார். நேட்டோ மற்றும் அமெரிக்க கொள்கை செல்வாக்கு மண்டலங்களில் இருந்து பிரான்சை வெளியேற்றுவதாக அவர் சபதம் செய்தார். 2022 இல் ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுப்பதற்கு முன்பு லுபென் விளாடிமிர் புட்டினையும் ரஷ்யாவையும் பாராட்டி ஒத்துழைப்பை அதிகரிக்க அழைப்பு விடுத்தார். உக்ரைன் போரை அவர் கடுமையாக எதிர்த்தாலும் அது முடிவுக்கு வந்தால் ரஷ்யா மீண்டும் பிரான்சின் நட்பு நாடாக முடியும் என்றும் அவர் கூறினார். அவர் தேசிய பேரணியில் பங்கேற்பவர் மற்றும் 2011 முதல் 2021 வரை அதன் தலைவராக பணியாற்றினார். 2017 முதல் அவர் தேசிய சட்டமன்றத்தில் பாஸ் டி 11வது கலேஸ் தொகுதியின் பிரதிநிதியாக பணியாற்றினார். அரசியலில் 2011 மற்றும் 2015 ஆண்டுகளில் உலகின் மிகவும் செல்வாக்கு மிக்க 100 நபர்களில் ஒருவராக லுபென் டைம் பட்டியலிடப்பட்டார். ஐரோப்பிய பாராளுமன்றத்தின் தலைவரான மார்ட்டின் ஷூல்ஸுக்கு பிறகு அவர் 2016 இல் ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் 2வது மிகவும் செல்வாக்கு மிக்க எம்இபி ஆக பாலிடிகோவால் பட்டியலிடப்பட்டார். நீங்கள் பிரான்சில் வசிக்கிறீர்களா? அவருடைய அரசியல் நிலைப்பாடுகளை பார்த்தீர்களா? குறிப்பாக எது அவரை ஒரு நல்ல அரசியல்வாதியாக காட்டுகிறது? உங்கள் கருத்துக்களை கீழே தெரிவிக்கவும். If you like our content, please like and subscribe, and do watch out for more.